தாய்மொழியை புறக்கணித்தால் சுய அடையாளம் மற்றும் சுய மரியாதையை இழக்க நேரிடும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் தாய்மொழியை பாதுகாப்பது தொடர்பாக தெலுங்கு அமைப்பு ஒன்றின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காணொலி மாநாட்டில் பேசிய அவர் மொழிகளின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்ல ஏதுவாக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மொழிபெயர்ப்பு உள்ளிட்டவை பாரம்பரிய மொழிகளை மேம்படுத்த உதவும் என்று கூறினார் ஒருவருடைய தாய்மொழி மறக்கப்பட்டால் அவருடைய சுய அடையாளம் காணாமல் போகும் என அவர் கூறினார் நீதிமன்றங்களில் பிராந்திய மொழிகளில் வழக்காட அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நமது கல்வி முறையில் பாரம்பரியம் மொழி கலாச்சாரம் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த கல்வி அவசியம் என்று அவர் தெரிவித்தார் பொறியியல் மருத்துவம் சட்டம் ஆகிய துறைகளிலும் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகள் தங்களது மொழியை பயன்படுத்தி வருவதாகவும் ஆங்கில பயன்பாடுடைய நாடுகளை விட திறமை நிரூபிப்பவர்களாக இவர்கள் இருப்பதாகவும் அவர் கூறினார் இந்த துறைகளில் தாய்மொழியை பயன்படுத்துவதால் இதன் பயன்கள் மக்களை எளிதில் சென்றடையும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் குறிப்பிட்டார் கல்வித்துறையில் தாய்மொழியின் பயன்பாடு அதிகம் வேகம் அதிகம் தேவை என்றும் அவர் தெரிவித்தார்